வணக்கம் ஜிகே ஹோம்லிட்டி இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறது நம்ம எல்லோரு வீட்லேயும் பேரண்ட்ஸ் புகார் பண்ணுறது என்ன அப்படின்னா பிள்ளைங்க நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அம்மா அப்பாவை மதிக்கிறதே இல்லை அப்படின்றது தான் பெரிய கம்ப்ளைண்ட் எதுன்னா அந்த ஒன்று தான் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தையும் ஒரு பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது அம்மா அப்பா ரெண்டு பேரும் கவலைப்படுற விஷயம் எது அப்படின்னா நாங்கள் எவ்வளோ தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் எங்கள் குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்கட்டும் தான் நாங்கள் பாடுபடுறோம் ஆனால் குழந்தைங்க எங்களை மதிக்கிறதில்ல நாங்கள் சொல்கிறத கேட்குறதில்லை அப்படின்றத குழந்தைங்க மேலே ஒரே புகார் என்னென்னா அது மட்டும்தான் அதை எப்படி சரி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது நம்மளோட வாழ்க்கை முறை அப்படின்றது ரொம்ப சுருங்கிருச்சு இதுக்கு முன்னே கூட்டு குடும்பமாக இருந்தோம் நிறையா பேர் இருப்பாங்க வீட்டில் தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு நிறைய உறவு முறைகள் இருக்கும் பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியில் போகிற இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னாலே எங்கே போகிறாங்கன்னு கேள்வி கேட்க ஆள் இருந்தது அப்போ பிள்ளைகளுக்கும் ஒரு இடத்துக்கு போனால் சொல்லிவிட்டு போகணும் வீட்டுக்கு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வரணும் இல்லைனா தேடுவாங்க அப்படின்ற எண்ணம் பிள்ளைங்க மனசில் இருந்தது அப்போ பிள்ளைகள் எல்லாருமே நல்ல பிள்ளைகளாக வளர்ந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாருமே கல்யாணம் ஆனவன தனி கொடுத்தனும் போயிடுறோம் போகிறதோடு மட்டும் இல்லை அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க இப்போ குழந்தைகள் ஒத்தையில் வீட்டில் இருக்காங்க இப்போ ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் இருக்கதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு குழந்தைகள் மட்டும் இருக்குது அந்த ஒரு குழந்தைகள் எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது வீட்டை விட்டு வெளியில் போனால் அதுக்கு எப்போ வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ தான் வருது ஏன்னா வெளியில தான் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியில் தான் வச்சுருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு வெளியில் போனோன்னே அவங்க வீட்டை மறந்துடுவாங்க அப்புறம் எப்போ நேரம் இருட்டுதோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க நம்ம என்ன நினைக்கிறோம் பிள்ளைங்க நம்ம சொல்படி கேட்குறது இல்லை வீட்டில் இருக்க சொன்னே இருக்கிறது இல்லைன்னு சொல்லி அது அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம பிள்ளைகள் மேலே தான் தவறு அப்படின்னு ஒரேதான் குட்டுறது அப்புறம் பிள்ளைங்க மேலே போட முடியாது ஏன்னா ஒரே ஆளாக வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு நம்மளே யோசிக்கணும் நம்மளே ஒத்தையில வீட்டில் இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் வேணால் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கே வெளியில் போகணும்னு தான் தோணும் பிள்ளைகள் விளையாடுற பிள்ளைகள் வெளியில் நல்லா உலகம் தெரிஞ்ச பிள்ளைகள் வெளியில் போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது அப்போது அவங்க வெளியில் போயிட்டு வந்தோன்னா நம்ம ஒன்று கேட்டோன்னா அவங்களுக்கு கோவம் வரும் உடனே அது ரெண்டு பேருக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிரும் சண்டை ஆயிரும் இப்படி வர்றது தான் சின்ன சின்ன பிரச்சனை அதை தவிர்க்கணும் அப்படின்றத அப்படின்னு நினச்சோம்னா இதை நம்ம பிள்ளைகள் சின்ன குழந்தைங்க வளரும்போதே இதை ஆரம்பிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னோம்னா தெய்வ வழிபாடு குழந்தைங்க ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேயே ஓரளவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்குது ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வாங்க அதுவும் குறிப்பாக எந்த சாமியை கும்பிடணும் நமக்கு இந்த குழந்தைகள் நம்மளை விட்டு வெளியில் போகக்கூடாது நம்ம சொல்லப்படி கேட்கணும் அப்படின்னா குறிப்பாக கும்பிட வேண்டியது விநாயகர் இதனை எல்லோரும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க விநாயகர் ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைன்னா அந்த விநாயகர் சதுர்த்தியோட சின்ன பொம்மை வச்சுருப்பாங்க விநாயகர் பொம்மை அப்படி பொம்மை என்னாலும் வாங்கிக்கோங்க இல்லை ஒரு சில வீட்டுகளில் சின்னதாக கல் மாதிரி வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இதில் எது இருந்தாலும் சரி விநாயகர் வழிபாடு வந்து குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர செய்யும் இது நிறைய அனுபவம் இருக்குது நிறையா பேர் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ எல்லா வீட்லேயும் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன விநாயகர் இருக்கும் அந்த வெளியில் போகும்போது அந்த குழந்தைங்க விநாயகரை வழிபட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கெட்ட பிள்ளையாக மாட்டாங்க நிறைய நல்லத விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க அம்மா அப்பாவை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஆரம்பிங்க ஒரு சின்ன விநாயகர் பொம்மை வாங்கி வச்சு வெளியில் போகும்போது வரும்போது சாமி கும்பிட்டுட்டு போனோம் அப்படின்றத அந்த பழக்கத்துக்கு கொண்டாங்க அந்த விநாயகர் வழிபாடு என்ன செய்யும் அப்படின்னா நம்ம குழந்தைங்க வெளியில் போகும்போது நம்ம அந்த விநாயகரோட அருள் குழந்தைக்கூட போகும் எந்த தப்பான விஷயத்துக்கும் நம்ம பிள்ளைக போகாது அது மாதிரி வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பாவை மதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு அதான் வந்துடும் விநாயகர் வழிபாட்டுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது சின்ன குழந்தைகள்லாம் அப்படி பழக்கிறலாம் ஆனால் இப்போது பெ பெரிய பையங்களாக இருக்காங்க பெரிய பொண்ணாக இருக்காங்க இப்போவும் நம்ம சொல்கிறத கேட்கலன்னா அவங்களுக்கும் இதே தான் வேறு எதுவுமே கிடையாது இதே மாதிரி வீட்டில் சில இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா சின்ன பொம்மை ஒன்று வாங்கி அவங்களுக்கும் இதே மெத்தடை சொல்லிக் கொடுங்க வேட்டு விட்டு வெளியில் போகும்போது கண்டிப்பாக சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளை நம்ம கண்டிக்கிறது தப்பு கிடையாது இந்த இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வெளியில் போகும்போது சாமி கும்பிட்டு போங்க கொஞ்சம் விபூதி எடுத்து வச்சுட்டு போங்கன்னு விருப்பம் இருக்கவங்க வச்சுக்கிறட்டும் விருப்பம் இல்லாதவங்க விபூதி வைக்கணும் கூட தேவையில்லை விநாயகரை வழிபட்டுட்டு போனாலே போதும் விநாயகரோட அருள் அவங்க கூடையே இருந்து அவங்க அவங்கள நல்லா வழி நடத்தும் இது ரொம்ப அனுபவம் வாய்ந்த உண்மை இது நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து விநாயகரை வழிபட வழிபட பிள்ளைகள் மனசில் இருக்க இந்த ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடும் அம்மா அப்பாவை மதிக்கணும் அப்படின்ற எண்ணம் குழந்தைகளுக்கு தானாக உருவாயிரும் இதை நீங்கள் ஒரு பரிசோதனையாகவே செஞ்சு பார்க்கலாம் இப்படி செஞ்சால் அப்படி நடக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மளே வீட்டை விட்டு வெளியில் போகும்போது விநாயகரை வணங்கிட்டு போனோம்னா விநாயகரோட அருள் நம்ம கூடயே இருந்து நம்மளை வழி நடத்தும் எந்த கெட்டதும் நடக்காது இப்போது குழந்தைங்க நல்ல குழந்தைகளாக வளரணும் அப்படின்னு விருப்பப்படுற நம்ம எல்லாேருமே விநாயகர் வழிபாடை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க அது பெருசாக எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு சின்ன சிலை வாங்கி வச்சுட்டு வெளியில் போகும்போது விநாயகர் வணங்கிட்டு போகணும் அப்படி தான் வீட்டில் ஒரு இருந்தால் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி விநாயகர்கிட்ட வழிபட்டுட்டு இப்படி ஒரு இடத்துக்கு போகிறோன்னு மனசுக்கு நினச்சிட்டு போட்டோம் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க கண்டிப்பாக கெட்ட வழிக்கு போக மாட்டாங்க எளிமையான விஷயந்தான் எந்த பரிகாரமும் கிடையாது நம்ம கடவுளை வணங்க போகிறோம் அவ்வளவுதான் முயற்சி பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி